வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நாம் இந்த பாஸ்டாவை வச்சு ஒரு நல்ல பசங்களுக்கு பிடித்த மாதிரி மொறுமொறுன்னு ஒரு ரெசிபி செய்யலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அடுப்பில், அந்த பாத்திரத்தில் நம்ம பாஸ்டா எடுத்த அளவுக்கு மூணு மடங்குக்கு மேலே நான் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். இந்த பாஸ்டாவை நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம வேறு வேறு ஷேப்லேயும் இந்த மெத்தடில் செய்யலாம். இப்போது கொடுத்துட்டிங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணிக்குள்ளே தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்போ பாஸ்டா கொழக்கன்னு ஒன்றுக்கு ஒன்று கொட்டாது. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்டாவை நல்லா கொதிக்கும் போது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி எடுத்து அதை கிளறி விடலாம். இது நாமளே செஞ்சு ஆரோக்கியமான மசாலாலாம் நாம் போட போகிறதுனால இது மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒன்றும் வயிற்றுக்கு பிரச்சனை வராது. நம்மளும் நல்ல எண்ணெயில் தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயில் தான் அவங்களுக்கு சுட்டு தரப்போகிறோம். உன் பாதி தான் வெந்திருக்கு, இன்னும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ சோறு தண்ணி கொதிக்கிற மாதிரி கொதிக்குது. பாஸ்டா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாஸ்டாவை நல்லா வேக வச்சு எடுக்கிறது. பாருங்கள், இந்த டைம் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா வடிகட்டிட்டு, அது வடிகட்டின உடனே என்கிட்ட பெருசு கிடைக்கல, சின்னதாக கிடச்சிது, அதனால டக்குன்னு இதை யூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், அதையெல்லாம் வடிகட்டின பிறகு நல்லா சில் வாட்டர் எடுத்து அதை நம்ம அது மேலே ஊற்றிக்கலாம். நான் ஒரு ஆளே செய்கிறதுனால அந்த வீடியோ கேமராவை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணல. பாருங்கள், மேலே தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அந்த சில் வாட்டர் அதில் ட்ரைன் ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இதை பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் புளியோதரைக்கெலாம் அரிசி ஆற விடுற மாதிரி கொஞ்சம் நேரம் அறவும் விடலாம். விட்டுட்டு இதுக்கு நாம் இதுக்கு கோட்டிங்க்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து மேலே போடுறேன். போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்த கோட்டிங் மாவுக்கு லைட்டாக கொஞ்சம்னு கொஞ்சம் சிட்டிகை தான் உப்பு சேர்க்க போகிறேன். அடுத்தது ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது மைதா மாவு. இந்த மைதா மாவு வந்து நான் பாதி தான் போடுறேன். போட்டு இதை நல்லா நல்லா இதை வந்து கலந்து விடுறேன். இது போதும்னா விட்டுடலாம். உப்பு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விடலாம். நம்ம எடுத்திருக்க இந்த பாஸ்டா அளவை பொறுத்தது நம்மளோட கோட்டிங்கோட மாவு குறையும் அதிகமாகும். இப்போ நான் போட்டதை 1 டேபிள்ஸ்பூன் மைதா தான் சேர்த்துருக்கேன். எனக்கு போதுமாக இருந்தது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுறேன். பக்கத்தில் ஒரு கடாயில் எண்ணெயை காய வைக்கிறேன். கடாயை வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம போடலாம். பாருங்கள், நல்லா நான் வந்து கலந்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் ஒன்று போட்டு பார்க்குறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ நான் ஒரு புடி அள்ளி அதில் போட்டுட்டேன். எண்ணெயில் பிடிக்கிற அளவுக்கு போட்டால் போதும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இன்னும் நல்லா அது எண்ணெயெல்லாம் அடங்கட்டும். நல்லா முறுக்கு மாதிரி வரும். முன்னாடியே எடுத்துட்டோன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இது நல்லா வந்து முறுமுறுன்னு ஆகணும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி செய்யுங்க. அம்மா பாருங்கள், இந்த வெயிலில் வெயில் நேரத்தில் இந்த நேரத்தில் இதெல்லாம் பக்கத்தில் நின்று செஞ்சுருக்கேன். எங்க பாதி தான் ஆயிருக்கு. இன்னும் நல்லா வரணும். பாதி பாதி வெள்ளையாக இருக்குது பாருங்கன்னு. அதெல்லாம் வந்து வேகாமல் சவுக்கு சவுக்கு நிற்கணும். அதனால் இன்னும் இது கலர் வந்து மொறுமொறுன்னு ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோட கொதிப்பெல்லாம் சுத்தமாக அடங்கிடும். பாருங்கள், மொறுமொறுன்னு ஆயிருக்கு. ஒன்று எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா உடையும். எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நான் 2வது ட்ரிப்பும் கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன். போட்டு எடுத்துடுறேன். 2 ட்ரிப்பாக போட்டு எடுத்தேன். பாருங்கள், 2வது ட்ரிப்பு கொஞ்சம் மொத்தமாகவே போட்டுட்டேன். போட்டுட்டு பாருங்கள், நல்லா அது கொதிப்பெலாம் அடங்கி நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ இதையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் மசாலாலாம் போட்டு கலக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் இல்லைன்னா மேகி மசாலா இருந்தால் யூஸ் பண்ணுவோங்க. அதுவும் கிடைக்கலன்னு நம்ம யூஸ் பண்ணுற சில்லி பவுடர், மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் முதல்ல உப்பு போட்டேன், நம்ம யூஸ் பண்ணுற உப்பு. அடுத்தது பிளாக் சால்ட் கருப்பு உப்பு, அப்புறம் ஓரிகனோ. ஓரிகனோனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஓமவல்லி கற்பூரவல்லி சொல்லுமே, அந்த அதனுடைய காய்ந்த இலை சருகு தான். இது சூப்பர் மார்க்கெட்டில் விற்குது. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஆம்ச்சூர் பவுடரு என்கிட்ட இருக்குது, அது சேர்த்துக்கிறேன்.
அமிச்சூர் பவுடரும் நல்லா அந்த குறுக்குறுக்கு டேஸ்ட்டு தரும். இதெல்லாம் கலந்தது தான் சாட் மசாலா, அது இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான மசாலா உங்கள் பிள்ளைக்கு எது போடுமோ அது போடுங்க. நீங்கள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்கும் போது ஒரு சிட்டிகை சுகரும் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் உப்பு சீரகத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் சப்போஸ் டக்குனு இருக்காது ஒரு சில வீடுங்களில், எனக்கே ஏதாச்சும் வாங்கினோன்னா நான் கொஞ்சம் தூரம் போனால் தான் எனக்கு கிடைக்கும், பக்கத்தில் இருக்க கடையில் கிடைக்காது. இப்போ நம்ம பொறிச்சு வச்ச இந்த பாஸ்டாவெல்லாம் நம்ம அதில் போட்டு கலந்துருவோம். நம்ம ஒரு பெரிய பவுலில் போட்டு கலந்துருவோம். நான் வீடியோக்காக இந்த சின்ன பவுலில் காமிக்கிறேன். இப்போ நான் கலந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கலந்துட்டேன், எல்லாம் ஈவனாக அந்த மசாலா படுற மாதிரி கலந்தாச்சு. இது உங்கள் பிள்ளைங்களுக்கு உடனடியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து எப்படிச்சு நான் இதில் உள்ள எல்லா வெரைட்டி ஷேப்ஸில் வாங்கி செஞ்சு அவங்களை திருப்திப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அமௌண்ட் கிச்சன் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.